அமூர் சிறுத்தை பாந்தரா பார்டஸ் ஓரியன்டலிஸ் என்பது தென்கிழக்கு ரஷ்யா மற்றும் வடக்கு சீனாவின் ப்ரிமோரி பகுதிக்கு சொந்தமான சிறுத்தை கிளையினமாகும். இது ஐயுசிஎன் சிவப்பு பட்டியலில் மிகவும் ஆபத்தான பட்டியலிடப்பட்டுள்ளது. 2007 தென்கிழக்கு ரஷ்யா மற்றும் வடகிழக்கு சீனாவில் 19 முதல் 26 காட்டு சிறுத்தைகள் மட்டுமே உயிர் வாழும் என்று மதிப்பிடப்பட்டது. இது பூமியில் அரிதான பூனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2015 நிலவரப்படி ரஷ்யாவிலும் சீனாவிலும் 60 குறைவான சிறுத்தைகள் மட்டுமே உயிர் வாழும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2014 மற்றும் 2015 இடையில் நடத்தப்பட்ட கேமரா பொறி கணக்கெடுப்புகள் ரஷ்ய சீன எல்லையில் 8,398 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 3,242 சதுர மைல் பெரிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 92 சிறுத்தைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 2019 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் ஏறக்குறைய 90 சிறுத்தைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மரபணு ஆராய்ச்சியின் முடிவுகள் அமுர் சிறுத்தை வடக்கு சீனா மற்றும் கொரியாவில் உள்ள சிறுத்தைகளுடன் மரபணு ரீதியாக நெருக்கமாக இருப்பதை குறிக்கிறது. இந்த பிராந்தியத்தில் சிறுத்தை மக்கள் தொகை 20 ஆரம்பத்தில் துண்டு துண்டாக மாறியது என்று கூறுகிறது. வடசீன சிறுத்தை முன்னர் ஒரு தனித்துவமான கிளையினமாக அங்கீகரிக்கப்பட்டது, ஆனால் 2017 அது அமுர் சிறுத்தைக்கு உட்பட்டது. அமுர் சிறுத்தை தனியாக இருக்கும், ஆனால் பெண் சிறுத்தைக்கு சந்ததிகள் உண்டு. கேமரா பொறியிலிருந்து வரும் பதிவுகள் கோடை மற்றும் குளிர்காலங்களில் இரவை விட அந்தி வேளையில் பகலிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதை காட்டுகின்றன. இந்த செயல்பாட்டு முறை சைபீரிய ரோமான், சிகாமான் மற்றும் காட்டுப்பன்றி போன்ற இறை இனங்களின் செயல்பாட்டுடன் ஒத்துப்போகிறது. அமுர் சிறுத்தை வேட்டையாடுதல், இறையினங்களை வேட்டையாடுதல், வாழ்விட இழப்பு மற்றும் காடழிப்பு அல்லது காடுகளை சுரண்டல் ஆகியவற்றால் அச்சுறுத்தப்படுகிறது. காட்டுத்தீ மற்றும் புதிய சாலைகள் அமைப்பதால் அதன் இயற்கை வாழ்விடங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன. அமுர் சிறுத்தைகள் காடுகளில் இனப்பெருக்கம் செய்வதன் காரணமாக மரபணு குலம் மிகவும் குறைந்து சிறுத்தை மக்கள் தொகை மனச்சோர்வை வளர்ப்பதிலிருந்து ஆபத்தில் உள்ளனர். 2015 ப்ரிமோர்ஸ்கி கிரியாவில் ஒரு காட்டு அமுர் சிறுத்தை கேனைன் டிஸ்டெம்பர் வைரஸுடன் கண்டறியப்பட்டது. சிறிய சிறுத்தை மக்கள் தொகை உள்நாட்டு அல்லது காட்டு நோய் கேரியர்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களுக்கு ஆளாகக்கூடும். பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான இறை இனங்கள் அடர்த்தி குறைவாக இருந்தால் புலிகள் சிறுத்தைகளை அகற்றலாம். சிறிய வேட்டையாடும் இனங்கள் அதிகம் கிடைக்கும் போது கோடையில் இந்த வேட்டையாடுபவர்களுக்கு இடையிலான போட்டி குறைகிறது. குளிர்காலத்தில் புலிகளுக்கு நிலைமைகள் குறைவாகவே சாதகமாக இருக்கும். மேலும் சிறுத்தைகளுடன் கோப்பை முக்கிய இடங்கள் ஒன்றுடன் ஒன்று அதன் உச்சத்தை எட்டும். பண்புகள். அமுர் சிறுத்தை மற்ற சிறுத்தை கிளை இனங்களிலிருந்து அதன் அடர்த்தியான ரோமங்களால் வேறுபடுகிறது. இது வெளிர்கிரீன் நிறத்தில் உள்ளது, குறிப்பாக குளிர்காலத்தில். பக்கவாட்டில் உள்ள ரொசட்கள் 50 cm × 50 cm, அதாவது 2 × 2 இன்ச் மற்றும் பரவலான இடைவெளி 2.5 cm, அதாவது 0.98 அங்குலம் வரை. அடர்த்தியான உடைக்கப்படாத மோதிரங்கள் மற்றும் இருண்ட மையங்களுடன் உள்ளன. இதன் ரோமங்கள் நீண்ட மற்றும் அடர்த்தியான கூந்தலுடன் மிக மென்மையாக இருக்கும். பின்புறத்தில் முடியின் நீளம் கோடையில் 20 முதல் 25 மில்லிமீட்டர், அதாவது 0.79 முதல் 0.98 அங்குலம் மற்றும் குளிர்காலத்தில் 70 மில்லிமீட்டர். குளிர்கால கோட் மிகவும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்து அடர்த்தியான மஞ்சள் சிவப்பு நிறத்தில் தங்க நிறம் அல்லது துருப்பிடித்த சிவப்பு மஞ்சள் நிறத்துடன் மாறுபடும். கோடையில் ரோமங்கள் மிகவும் தெளிவான வண்ண வடிவத்துடன் பிரகாசமாக இருக்கும். இது உடல் அளவில் சிறியது, ஆண்களை விட பெண்களை விட பெரியது. பெண்களின் எடை 25 முதல் 42.5 கிலோ,
வடசீன சிறுத்தை முதன் முதலில் ஒற்றைத்தோல் பதனிடப்பட்ட தோலின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டது. அது மேலே பூரணமாகவும் கீழே வெளிரியதாகவும் இருந்தது. பெரிய வட்டமான பின்புறம் மற்றும் கைகால்களில் நீளமான கருப்பு புள்ளிகள் மற்றும் தலையில் சிறிய கருப்பு புள்ளிகள். பின்புறம் தோள்கள் மற்றும் பக்கங்களில் உள்ள புள்ளிகள் ஒரு மைய முழுமையான இடத்தை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கியது. முனையில் கருப்பு புள்ளிகள் நீளமாக இருந்தன. மார்பில் பெரியவை நெக்லஸை உருவாக்கின. வால் காணப்பட்டது மற்றும் நுனியில் 4 கருப்பு மோதிரங்கள் இருந்தன. பார்த்ததற்கு நன்றி.